ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு அ சேனல் கிளாம் கேர்ள் தமிழ். இன்றைக்கி ஒரு டீனேஜ் கம் காலேஜ் ஆஃபீஸ் வர போகிற எல்லாருக்குமே ஒரு காம்பினேஷன் ஸ்கின் பீப்புளாங்காக ஒரு வீடியோ தான். ஸோ நான் எப்படி என் ஸ்கின்னை வந்து கேர் பண்ணிக்கிறேன், எப்படி மெயின்டைன் பண்ணுறதா இன்றைக்கி காமிக்க போகிறேன். இதில் வந்து ஒரு சில ப்ராடக்ட் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரில் இருந்துச்சு, ரெண்டுமே வந்து ஒரு அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குது, எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துட்றேன். ஸோ வெறும் ஸ்கின் மட்டும் தான் நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். ஏன்னா ஹேரில் வந்து நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ ஸ்கின் கேர் மட்டும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் பாடி கேருக்கு வந்து ஸ்கின் டோனிங் ஆயில் வச்சுருக்கேன், ப்ளஸ் பாடி பட்டர் வச்சுருக்கேன். அதை நான் காமிக்க போதில் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது காம்பினேஷன் ஸ்கின்காக, டீனேஜருக்காக இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் தான். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் காமிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோனிங் ஆயில் வந்து பாடிக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த பாடி பட்டர் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரு நேம் எல்லாமே நான் வந்து ப்ராண்டோட நேம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், இல்லை எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ண போகல, பிகாஸ் வந்து டீனேஜர் பீப்பிள் வந்து யூஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய மணி ஆகாது, எல்லாமே ஆர்கானிக் அண்ட் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்டாக தான் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு நான் ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணேன். இது சாரலோட பீட்ரூட் லிப் ஸ்க்ரப், ரொம்ப 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 சூப்பராக இருக்குது, ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு அஃபோர்டபுளாக ஒரு ஸ்கின் கேர் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இல்லை டீனேஜராக நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இல்லை கெமிக்கல் எதுவுமே அவ்வளோ இருக்க போகிறதில்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலான இன்ஸ்டாகிராம் ஸ்டோரில் பிஸ்னஸ் பண்ணுற நேச்சுரல் ஸ்கின் கேர் பிஸ்னஸ் ப்ராடக்ட் தான் நான் ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். அண்ட் எஸ், நம்ம குயிக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரெண்டு ப்ராடக்ட் பற்றி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் லிப் பாம் வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, டூ லைட் அண்ட் டார்க் அண்ட் பிக்மெண்டல் லிப்ஸ். இது ஒரு பிராண்டு, பிராண்ட் நேம் தெரியல, நான் உங்களுக்கு வீட்டில் கொடுத்துட்றேன். இது கொஞ்சம் நேச்சுரலாக செய்யக்கூடிய ஒரு லிப் பாம்னால கொஞ்சம் அந்த கோஸ் இருக்கும், சாக்லேட் ஃப்ளேவரு. இட்ஸ் ஓகே, நான் அப்ளை பண்ணிட்டு அந்த எக்ஸஸாக இருக்க பவுடர்லாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருவேன். கூட வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நம்ம பேக் வந்து ரெடி பண்ணிடலாம். நம்ம காம்பினேஷன் ஸ்கின்னால் டீ ஜோன் வந்து ஆயிலாக இருக்கும், சி ஜோன் பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கும். ஸோ அதுக்காக ரெண்டு பேக்கு காம்பினேஷன் ஸ்கின்னால் இப்படி தான் பேக் அப்ளை பண்ணணும். ஆயிலி ஸ்கின் பீப்பிள் நீங்களாக இருந்தால் முந்தானிமேட்டி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் ஹனி ஆட் பண்ணி உங்கள் ஃபேஸ் பேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். சென்சிட்டிவ் ஸ்கின்னால் எது வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், பட் பேஷ்ரைஸ் ரெக்கமெண்டட். இங்கே நம்மளுக்கு காம்பினேஷன் ஸ்கின்னால் சார்கோல் பவுடர் வந்து என்னை டீ ஜோன் அங்கே இருக்கக்கூடிய ஆயில் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணும். சார்கோல் எப்படி வீட்டில் ரெடி பண்ணுறது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், கோகனட் ஷெல் வச்சு ரெடி பண்ணலாம். அது காலியாக இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நான் வாங்கியது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், வேணாங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கரியோட பவுடர் வந்து சார்கோல் பவுடரோட தன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸில் இருக்கக்கூடிய இன்ஸ்டண்ட்டாக ஃபேஸில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு பிரைட்னும் வந்து கிடைக்கும். ஸோ கருப்பாக போட்டால் ஃபேஸ் கருப்பாகும் அப்படிலாம் இல்லை. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஃபேஸ் ஒரு 2 இல்லை 3 வாட்டி நம்ம வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த பிளாக் எல்லாம் போகும். ஸோ ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது இது. வேணால் நீங்கள் கோகனட் ஷெல் வச்சு வீட்டில் இருக்கிற கோகனட் ஷெல் யூஸ் பண்ணி பவுடர் ரெடி பண்ணி பண்ணலாம். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ஆயிலி ஸ்கின் பீப்புள் தாராளமாக இந்த பவுடர் யூஸ் பண்ணலாம். அண்ட் வாஷ் பண்ணும்போது 2 இல்லை 3 வாட்டி வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்த பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீசோன். இதில் வந்து கன்னத்துக்கு சைடில் ட்ரையாக இருக்கும், அதனால் ரோஸ் பெட்டல் பவுடர், ரோஜா இதழ்களோட பவுடர் நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ண நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தேன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தேன் வந்து நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும், அதனால தான் ட்ரை ஸ்கினுக்கு தேன் வந்து அதிகமாக யூஸ் பண்ண சொல்லுவாங்க. தேன் மட்டும் இல்லாமல் கூட வந்து தண்ணீர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன், உங்களுக்கு ஏன்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காம்பினேஷன் ஸ்கின்னால் கண்டிப்பாக வந்து 2 மாஸ்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று ஆயிலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, இன்னொன்று வந்து ட்ரை ஸ்கின்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. ஸோ 2 பேக்கும் வந்து பண்ணிட்டேன். இது வந்து ரோஜா இதழோட பவுடர்னால நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும், ஆனால் சார்கோல் பவுடர் வந்து கறி அந்த சார்கோலோட பவுடர்னால கொஞ்சம் கோஸாக வந்து இருக்கும் அது. ஸோ 2 பேக்கும் ரெடி ஆகிடுச்சு, என்னோட ஸ்கின்னை பார்த்துக்கோங்க. எப்பவுமே எந்த ஒரு பேக்காக இருந்தாலும் எதை அப்ளை பண்ணுறதாலும் ஃபேஸை கொஞ்சம் செமி வெட் வந்து பண்ணிக்கோங்க. செமி வெட் நான் பண்ணிட்டேன். ஸோ இப்போ தான் என்னோடய ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்குது, இதுதான் என்னோடய ஃபேஸோட எக்ஸாக்ட் கலர். ஸோ பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணிட்டுக்கப்புறம் வந்து பண்ணலாம். ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து எப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 1 வாட்டி இல்லை 2 வீக்ஸ் 1 மந்த்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டீனேஜோட இல்லை காம்பினேஷன் ஸ்கின் யார் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதை ட்ரை பண்ணுறதுனாலும். அண்ட் டீ ஜோனில் பார்த்தீங்கன்னா நான் 2 மாஸ்கிங் பண்ண போகிற சொல்லியிருந்தேன். டீ ஜோனில் இந்த சார்கோலோட பவுடர் அப்ளை பண்ணிவிட்டேன். எனக்கு நிறைய பேருக்கு வந்து நிறைய ஆயில்ஸ் வந்து இருக்கும். ஸோ காம்பினேஷன் ஸ்கின்னால் மூக்குக்கு பக்கத்தில் கொஞ்சம் அந்த போஸ் இருக்கும்ல, அங்கே எனக்கு ஆயில் அதிகமாக இருக்கும். அங்கே நான் கான்சன்ட்ரேட் பண்ணி நிறைய அப்ளை பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் பண்ணி பார்த்தா தான் இதோட எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குன்னு தெரியும். பயப்படாதீங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கருப்பு இந்த சார்கோல் வந்து இன்ஸ்டண்ட்டாக பேசக்கூடிய அழுக்குகள் எல்லாமே எடுத்துடும். நெக்ஸ்ட், சி ஜோன் ஏரியாவில் ரோஜா இதழோட பவுடரோட பேக்கு. எதுக்காக நான் ரோஜா இதழ் பவுடர் எடுத்தேன்னா, இது நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்கும், நல்ல ஒரு பிரைட்டனாகவும் இருக்கும்.
காம்பினேஷன் ஸ்கின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு ப்ராசஸ் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா க்ளோயிங் கிடைக்கும். கண்டினியூஸ் யூசேஜ் பண்ணால் இல்லை எந்த ஒரு கெமிக்கல்ஸ் இல்லை, எல்லாமே நான் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ வாஷ் பண்ணும்போது ரெண்டு இல்லை மூணு வாட்டி வந்து வெறும் பிளெயின் வாட்டரில் உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணும். ஃபேஸ் பேக் போட்டதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸை வாஷ் பண்ண வேண்டாம். எப்பவுமே பேக் போடும்போது ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து ஃபேஸை வந்து மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டர் தான் வாஷ் பண்ணும். வாஷ் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளோயிங் தெரியும். ஃபஸ்ட் என்னோட ஸ்கின் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருந்துச்சு நீங்களே பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் நான் இங்கே வந்து ப்யூர் ப்ளஸ் போரின்ற இன்ஸ்டாகிராம் ஸ்டோர் பேஜோட சாஃப்ரான் டோனர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ காம்பினேஷன் ஸ்கின்னா கண்டிப்பாக ரெண்டு காட்டன் பேட் ரெண்டு காட்டன் பட் எடுத்து டீ ஜோனுக்கு ஒரு ஏரியா ஒரு காட்டன் பட்டை யூஸ் பண்ணும். அந்த சி ஜோனுக்கு ஒரு காட்டன் பட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம டோனிங் வந்து பண்ணணும். ஒரு காட்டன் பேட் வச்சு நம்ம என்டையர் ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே இருக்கிற ஆயில் வந்து மற்ற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இந்த ப்ரொசீஜர் கரெக்டாக ஃபாலோ பண்ணு. எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ஓவர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து லிப் ஸ்க்ரப் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் சக்கரை நிறைய தேன் வந்து எடுத்து உங்கள் லிப்பை வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லிப் ஸ்க்ரப். ஸோ ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஒரு டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணி எக்ஸ்ஃபாலேஷன் ப்ராசஸ் நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம். இதுக்கு வந்து ஸ்க்ரப்பிங்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோடய லிப்ஸில் இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸை வந்து இந்த ப்ராசஸ் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராடக்ட் நீங்கள் இல்லைன்னா நீங்கள் வந்து சக்கரையும் தேனை வச்சு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இது சாரல் பயோ கேரண்டர் ஒரு ப்ராடக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து அதே ப்ராண்ட்லேருந்து ஒரு சாஃப்ரான் ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு இதை மாய்ஸ்சரைசரும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆலோவேரா ஜெல்லும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்கின்னுக்கும் அந்த ஹெல்த்துக்கும் வந்து சூட் ஆச்சுன்னா. ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணுறோம். என்னோடய சிடிஎம் வந்து ஓவர் ஆகிடுச்சு. கிளென்சிங் டோனிங் மாய்ஸ்சரைசிங் எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரை ஃபுல்லாக நான் பண்ணிட்டேன். என்னோடய ஸ்கின் நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்குது. ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஓவர் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து ஃபேஷியல் மசாஜ் வந்து நான் பண்ணுவேன். என்னோடய ஃபேஷியல் மசாஜ்லாம் நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். எஸ் குயிக்கான காம்பினேஷன் ஸ்கின்க்கு பாம்பரிங் வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து லிப் பாம் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்ளை பண்ணதும் கொஞ்சம் அந்த கோஸ் பவுடர் இருக்குது அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய ஸ்கின் இப்போ ஃப்ரெஷ்ஷாக அண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். அண்ட் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்துக்காங்க. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் தென். அண்ட் திஸ் பாபா ஃப்ரம் கிளாம் கர்ல் தமிழ். இது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லைட்டில் இந்த வீடியோ எடுத்து நான் காமிச்சிருக்கேன். ஸோ ஸ்கின் வந்து இப்படி தான் இருக்குது. எஸ் பை பை.